ஹலோ எவ்ரி ஒன், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 50 வகையான நெல்ரகங்கள் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஐஆர் 20 என்ற நெல்ரகத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஐஆர் என்ற நெல்ரகத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்க மாட்டோம். அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஐஆர் 20 என்ற நெல்ரகத்தை பற்றி பேச போகிறோம். இந்த ஐஆர் 20 என்ற நெல்ரகம் பார்த்தீங்கன்னா ஐஆர் 262 என்ற நெல்ரகத்தையும் டிகேஎம் 6 என்ற நெல்ரகத்தையும் இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட நெல்ரகம். இந்த நெல்ரகம் கிட்டத்தட்ட பழைய காலத்து நெல்ரகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இதை வந்து 1972-74 அந்த ஒரு பீரியட்லேயே அந்த ஒரு டைம்லேயே வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல்ரகம். ஸோ அப்போருந்து இன்னமும் வந்து அதிகமாக பயிரிடக்கூடிய ஒரு நெல்ரகம். இந்த நெல்ரகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சம்பா பருவத்துக்கு மிக மிக ஏற்றதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட அந்த அறுவடைக்கு தயாராகக்கூடிய அறுவடைக்கு தயாராகக்கூடிய காலம் வந்து 135 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகிடும். ஸோ அதனால் வந்து சம்பா, முன் சம்பா, பின் சம்பா, தாளடி பருவம், ஸோ இந்த பருவமெல்லாம் வந்து இந்த ஐஆர் 20க்கு ஏற்ற ஒரு அந்த ஒரு காலமாக கருதப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதோட அந்த மகசூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு சராசரியாக ஒரு ஏக்கருக்கு வந்து 5600 கிலோ. ஸோ நார்மலாக வந்து 5600 கிலோ வந்து மகசூல் கிடைக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா இது வந்து கடலோரம் பகுதிகளில் வந்து அதிகமான பயிரிடுறாங்க. ஸோ அதிகமான பயிரிடுனா அதிகமான விளைச்சல் வந்து கடலோர பகுதிகளில் வந்து நன்கு வளரக்கூடிய ஒரு பயிர் ரகமாக கருதப்படுது. மற்ற பகுதியிலையும் வந்து பயிரிடுறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கடலோர பகுதிகளில் வந்து அதிகமான மகசூல் கிடைக்கிற ஒரு பயிர் ரகமாக இருக்குது. இதோட அரிசி வந்து வெண்மை நிறமாக தான் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து நடுத்தர குட்டை பயிர், ரொம்ப ஒரு ஷார்ட்டாக தான் இருக்கும். 110 சென்டிமீட்டர் தான் மேக்ஸிமம் அதோடய ஹைட்டே இருக்கும். அதே போல் நடுத்தர சன்னரக நெல், அதனால் வந்து சாப்பாட்டுக்கு மிக மிக உகந்த அரிசியாக வந்து கருதப்படுவது ஐஆர் 20. இந்த ஐஆர் 20 பார்த்திங்கன்னா இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக ஒரு நெல்லுக்கு வந்து தேவை. ஸோ அதை வந்து அந்த எந்த ஒரு நோய் வந்தாலும் எதிர்க்க ஒரு திறன் கொண்டது ஒரு சில நெல்களில் வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த நெல்லுக்கு பார்த்திங்கன்னா தண்டு துளைப்பான் என்ற நோய்க்கு வந்து, ஏன்னா இந்த தண்டு துளைப்பான் நோய் வந்து நெல்லை தாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய். ஸோ அந்த நோயை வந்து தாக்கக்கூடிய எதிர்ப்பு திறன் வந்து இந்த நெல்லுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்டு துளைப்பானுக்கு அதிகமான எதிர்ப்பு திறன் கொண்டது இந்த ஐஆர் 20. அதே போல் பார்த்திங்கன்னா இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பீகார், கர்நாடகா, ஸோ மற்ற மாநிலத்துலேயும் வந்து அதிகமாக விளைவிக்கக்கூடிய ஒரு பயிர் ரகமாக கருதப்படுவது தான் இந்த ஐஆர் 20 என்ற நெல் ரகம். ஸோ இது ரிலேட்டான இந்த ஐஆர் 20 வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா ஏரியாலையும் பயிரிடுறாங்க நம்ம. ஸோ இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.